கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25:8. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன், இந்த 8 என்ன கூறப்பட்டிருக்கிறதால், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவா. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய எல்லா முகங்களிலிருந்தும், என் முகத்திலிருந்தல்ல அல்லது உங்களுடைய முகத்திலிருந்தல்ல, எல்லா முகத்திலும் இருந்தும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? நம்முடைய கண்ணீரை துடைத்து, நம்முடைய கண்ணீரை துடைத்து என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார். நாம் விழுகிற கண்ணீர் சாதாரண கண்ணீர் அல்ல, அது இரத்த கண்ணீர் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவர் அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களுடைய வேதனை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நம்முடைய கண்ணீர், நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போவதாக இந்த நாளிலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே உன்னுடைய கண்ணீர் என்ன? நீ எதற்காக நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ இந்த நாளிலே கண் கலங்குகிறாய்? என்ன வேதனையினாலே நீ இந்த நாளிலே கண் கலங்குகிறாய்? என்ன வேதனையினாலே உன் கண்ணிலிருந்து நீர் ஒரு தாரை தாரையாக வழிந்து போய்க் கொண்டிருக்கிறது? என்ன காரணம்? சரீரத்தில் வியாதியா, அல்லது கடன் தொல்லையா, அல்லது வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலே பிரச்சனையா, மனைவினாலே பிரச்சனையா, அல்லது கணவனாலே பிரச்சனையா, பிள்ளைகளினாலே பிரச்சனையா? எதனாலே உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எதனால் நீ கண்ணீர் விடுகிறாய்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த நாளிலே. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே நீ கவலைப்படாது என்று ஆண்டவர் கூறுகிறார். நீ கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று ஆண்டவர் கேள்வி கேட்டார். நீ கவலைப்படுகிறதுனாலே நீ எதை சாதிக்கப் போகிறாய்? நீ கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னுடைய நம்பிக்கையை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் பேரில் வைத்து, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும், ஆகவே என்னுடைய பாரத்தை நான் உன் பேரில் வைக்கிறேன், என்னுடைய பாரத்தை நான் உன் பேரில் வைக்கிறேன், நீர் பார்த்துக்கொள், உன்னுடைய சமூகம் பார்த்து கொள்ளப்படட்டும் என்று சொல்லி, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தைரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க சித்தமானார் இந்த நாளிலே. பிரியமான என் சகோதரனே, சகோதரி, உன்னுடைய கண்ணீர் எதுவாயிருந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கவலைப்படாதே. உன்னுடைய கண்ணீர் யாராலும் அந்த கண்ணீரை துடைக்க முடியாது என்று நீ நினைக்கிறாயா? அப்படி நினைக்காதே. அதை துடைக்கக்கூடிய ஒரே ஒருவர் உன் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் உன் கண்ணீரை துடைக்கக்கூடியவர். உன் தாயினும் மேலானவர். உன் நீ அழுத போதெல்லாம் உன் தாய் உன் கண்ணீரை துடைத்தார்கள், உன் கவலையை போக்கினார்கள், கொசு உன்னை கடிக்காதபடி காத்தார்கள், விடிய விடிய 24 மணி நேரம் உன் பேரில் கண்ணாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் உன் இத்தனை நாட்களாக உன் கண்ணீரை துடைத்தார்கள். உன் பெற்றோர், உன் தகப்பன் கண்ணீரை துடைத்தார்கள். ஆனால் இந்த நாளிலே உன்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர் வந்திருக்கிறார்.
இந்த நாளிலே உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார், உன் உள்ளத்திற்கு வந்திருக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். நீ எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? எதற்காக நீ பயப்படுகிறாய்? ஆண்டவர் எங்கே போய்விட்டார்? பூமி மத நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுடையது. நாம் அவருடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரரும் ஆவே ஆவே. ஆகவே பிரியமான என் சகோதரி சகோதரி, எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், எல்லா முகங்களிலிருந்து ஆண்டவர் கண்ணீரை துடைப்பேன் என்று கூறுகிறார். உன்னுடைய முகங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை மாத்திரமல்ல, எல்லாருடைய முகங்களிலிருந்தும் அவர் கண்ணீரை துடைப்பார் என்பதாக பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு, அவர் கண்ணீரோடு கண்ணீர் சிந்திய நாட்கள் உண்டு. வேதாந்தத்தில் பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார், அவருக்கு துன்பம் தெரியும், அவருக்கு கஷ்டம் தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய எல்லா துன்பமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பயங்கரமான கடன் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர், எத்தனை கடன்காரங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து சத்தம் போடுறாங்க, எவ்வளோ நிந்தையாக இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், எல்லாரும் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவ்வளோ கடனை வாங்கிட்டு என்னமோ போகிறான் வாரான், பேண்ட் சட்டை மாட்டிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓ கவலைப்படாதே சகோதரன், இவ்வளோ நிந்த, இத்தனை கடங்காரனால இத்தனை நிந்த, குழந்தைகளினால இத்தனை நிந்த. பையன் யாரோ ஒரு பெண் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருன்னு உடனே ஊரெல்லாம் ஒரு காட்டு தீ மாதிரி. அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டான், ஏன் பேசினா என்ன, என்ன என் தப்பு? ஐயோ ஆண்ட பிரியமான சகோதரனை சகோதரியே, அதனால் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நிந்த பா. ஊரெல்லாம் பேச்சு, இதே பேச்சு. அல்லது கடங்காரனால் பேங்க்குக்காரன் வந்துட்டான், எவ்வளோ நிந்த. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே கண்ணீர் விடுகிற என்னுடைய சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவர் உன்னுடைய இல்லத்திற்கும் உன்னுடைய இல்லத்திற்கும் வந்துவிட்டார். இந்த செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் வந்துவிட்டார், உன்னுடைய கஷ்டம் கண்ணீர் போயிடும், ஆண்டவர் துரத்தி போடுவார். அதோடு மாத்திரமில்லை, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இங்கே பார்க்கும்போது அங்கே பாருங்க, நிந்தையை நீக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தானே பேசணும், பார்த்தோம் நிந்தை, நமக்கு எவ்வளோ நிந்தை, நமக்கு எவ்வளோ அவமானம். ஆண்டவர் என்ன ஆண்டவர், நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், கோயிலுக்கு போய் தினமும் உன்னுடைய செய்தியை கேட்குறேன், உன்னுடைய பாட்டை கேட்குறேன், உன்னுடைய பிரசங்கத்தை யூடியூப்பில் கேட்குறேன், எல்லாம் கேட்குறேன் ஆண்டவர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தையா, அக்கம் பக்கம் என் கஷ்டத்தையெல்லாம் கூட நான் பொறுத்துக்குவேன், பசிப்பட்டனை கூட நான் பொறுத்துக்குவேன், என்னுடைய எல்லா துன்பத்தையும் நான் பொறுத்துக்குவேன், ஆனால் இந்த நிந்தையை மாத்திரம் என்னால் பொறுத்துக்க முடியாது ஆண்டவரே, இந்த நிந்தையை எப்படியாவது நீக்கி போகணும் சாமின்னு எத்தனை முறை நீ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் நிந்தையை நான் நீக்கி போடுவேன். உனக்கு இத்தனை வருஷமா, இத்தனை நாளா, இத்தனை மாசமா எப்படியெல்லாம் உனக்கு நிந்தை வந்துச்சு, அந்த நிந்தையை சகோதரனை சகோதரியே ஆண்டவர் கூறுகிறார், உன் நிந்தையை நீக்கி போடுன்னு சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, பூமியிலே இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன்னு சொல்கிறார். பூமியிலேயே உன்னோட நிந்தையை கேட்கக்கூடாது படிக்கு, உன்னுடைய நிந்தை, உன்னுடைய அவமானம் கேட்கக்கூடாது படிக்கு நீக்கி போடுவேன். எப்படி நீக்கி போடுவான்? முற்றிலும் நீக்கி போடுவேன், முற்றிலும் நீக்கி போடுவேன். ஆகவே எனக்கு அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய கண்ணீரை குறித்து நீ கவலைப்படாதே, ஆண்டவர் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்துவிட்டார். உன் நிந்தையை குறித்து நீ கவலைப்படாதே, உனக்கு ஏற்பட்ட இந்த பெரிய நிந்தையை அவமானத்தை குறித்து நீ கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னை உன் நிந்தையை நீக்கும்படியாக, இந்த பூமியிலிருந்தே உன் நிந்தையை நீக்கிவிடும்படியாக
முற்றிலும் நீக்கிப்படும்படியாக வந்துவிட்டார் என்று அவருடைய வேதம் கூறுகிறது, அவருடைய வார்த்தை கூறுகிறது, அவருடைய வாக்கு தத்தம் கூறுகிறது. பிரியமான என் சகோதரன், என் சகோதரி, முழுமையாக நீ ஆண்டவரை நம்புவாயா? உன் கண்ணீரை துடிக்கக்கூடிய உன் ஆண்டவரை நீ நம்புவாயா? உன் நிந்தையை போக்கக்கூடிய உன் ஆண்டவரை நீ இந்த நாளில் நம்புவாயா? நீ நம்பு, முழுமையாக நம்பு. உன்னுடைய ஆண்டவர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் மனைவி குழந்தைகளையும் பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே முழுமையாக நம்பு, முழுமையாக நம்பு, முழு திடனோடு நம்பு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடிக்கிற எங்களுடைய ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்தார், மென்மேலும் அதிகமாக ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்களிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆண்டவருடைய கண்ணீரையும் நீர் துடைக்கப் போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தைகளையும் அவமானங்களையும் நீர் பூமியிலே இல்லாதபடிக்கு முற்றிலுமாக நீக்கி போடுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். அவிதமாக நீக்கி போட போகிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, அவர்களை பலப்படுத்தும், அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாற உதவி செய்யும், அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற உதவி செய்யும், அவருடைய கண்ணீர் துக்க கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே தானே ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இவையெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.